இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபராகக கபல ஷுகுலிக்க, உங்களுக்கு வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓய்வு நேரம் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத். எங்களுக்கு வாசிப்பதற்கு முடியும். அல் குர்ஆனிலே முதலாவது வசனம் இக்ரா என்று அல்லாஹு தஆலா துவங்குகின்றான் என்றால், அந்த வாசிப்பு அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம், எங்களால் வாசிக்கலாம். அந்த ஓய்வு நேரம் கிடைக்கின்றது எங்களுடைய உடம்புக்கான ஹக்கை அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான். உடற்பயிற்சியிலே என்ன செய்யலாம், எங்களுக்கு ஈடுபடலாம். மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய விளையாட்டுகளிலே எங்களுக்கு என்ன செய்யலாம், ஈடுபடலாம். எங்களுடைய புத்தியை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய பல விளையாட்டுகள் இருக்கின்றன. மார்க்கம் அவைக்கு அனுமதி அளித்திருந்தால் அப்படியான விடயங்களிலே ஈடுபடலாம். அதே போன்று அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவதற்கு திக்ரு திலாவத்துகள், அல்லாஹுவை துதி செய்யக்கூடிய விடயங்கள், அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய திலாவத்துல் குர்ஆன், அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், அந்த ஓய்வு நேரத்தையும் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மனிதர்கள் இரண்டு நியமத்துக்களை மறந்திருப்பார்கள். நியமத்தான் மஹ்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன் நாஸ், அதிகமானவர்கள் அந்த இரண்டு நியமத்துக்களை மறந்திருப்பார்கள். அந்த இரண்டு நியமத்து என்ன தெரியுமா, அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஸிஹத்து அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமும், வல் ஃபராஹ் ஓய்வு நேரமும், இதனை நாம் மறந்திருக்கின்றோம். இன்று எங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் எத்தனையோ நோயினால் அவதிப்பட்டு கொண்டு வைத்திய சாலைகளிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக, தன்னுடைய உடம்பிலே ஆரோக்கியம் இல்லை என்பதற்காக. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த நியமத்தை அவனுடைய அருட்கொடையை தந்திருக்கின்றான் என்றால் இவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த ஃபராக் ஓய்வு நேரம், வேலை பழு வருவதற்கு முன்னால் அந்த ஓய்வு நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஓய்வு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸுகளிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு அடியான் பாவத்திலே செல்வதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அவனுக்கு இருக்கக்கூடிய அதிகமான ஓய்வு நேரங்கள். இந்த ஓய்வு நேரங்களிலே நல்ல விடயங்களை பற்றி அவன் சிந்திக்காமல் மோசமான விடயங்களை அவன் சிந்திப்பானாக இருந்தால் அது அந்த ஓய்வு நேரம் எங்களுடைய ஈமானுக்கு பாதிக்கக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். எனவே வேலை பழுவுக்கள் வருவதற்கு முன்னால் அந்த ஓய்வு நேரத்தை சிறந்ததாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த காரியத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், வஹயாத்தக கபல மௌத்திக்க, உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுடைய அந்த உயிர் உள்ள காலத்தை, உலகத்திலே வாழக்கூடிய காலத்தை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள், சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்தானதற்கு பின்னால் எங்களுடைய எந்த இபாதத்துக்களும் பயனளிக்க மாட்டாது, எங்களால் இபாதத் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹுவை துதி செய்யலாம், திலாவத்துல் குர்ஆன் செய்யலாம், பிறருக்கு உதவி செய்யலாம். இப்படியான சந்தர்ப்பத்தை நாம் சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கண், அகக்கண் திறக்கப்படுவது எப்போதென்றால் எங்களுக்கு அந்த சக்ராத்துடைய நேரத்தில் தான் எங்களுடைய அகக்கண் திறக்கப்படும். அந்த நேரத்தில் தான் எங்களுடைய இபாதத்துக்கள், நாம் மேற்கொள்ள வேண்டிய அந்த இபாதத்துக்கள், என்னென்ன விஷயங்களை செஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே என்று அந்த நேரத்தில் தான் எங்களுடைய அகக்கண்கள் திறக்கப்படும். அந்த நேரத்தில் தான் பார்ப்போம், ஒரு சதக்காவுடைய பெருமதியை பற்றி யோசிப்போம், ஒரு நன்மையுடைய பெருமதியை பற்றி அந்த நேரத்திலே யோசிப்போம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர காலத்தோடு சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய உயிருள்ள காலத்தை பிரயோஜனமாக கழித்து கொள்ளுங்கள், மௌத்தானதற்கு பின்னால் அந்த விடயங்களை உங்களால் மேற்கொள்ள முடியாது, மௌத்தானதற்கு பின்னால் நன்மை வரக்கூடிய வழிகள் மூடப்பட்டு விடுகின்றது, அந்த பாதை மூடப்பட்டு விடுகின்றன. ஒரு சில ஹதீஸுகளில் மூன்று விடயங்கள் எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அது மாத்திரம் அல்ல, உலகத்திலே உயிர் வாழக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், நன்மையின் பக்கம் எங்களால் செலவு செய்ய முடியும்.